யுப தமிழ் காணொளி நேர்களுக்கு மாலை வணக்கம் அமெரிக்க அதிபரே இந்த உலகத்தின் கடவுள் அவர் கடவுளால் நியமிக்கப்பட்டவர் பணக்காரர்களையே கடவுள் ஆசீர்வதிக்கின்றார் அதிகமாக அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு புதிய ஆலோசகர் நியமனம் இந்த ஆலோசகர் யார் என்றால் பௌலா வைட் என்ற பெண்மணி இவர் வெள்ளை மாளிகைக்குள் இரகசியமாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபரு ஆலோசகரார் இவருடைய சிறப்பு என்ன இவர் தொலைக்காட்சிகளில் கிறிஸ்தவ மதம் தொடர்பாக பேச்சுக்களை நடத்துகின்றவர் ஆவார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இவர் அமெரிக்க அதிபரை சந்தித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற ரைபிள் கிளப்பில் இவர் அமெரிக்க அதிபரை சந்தித்த புகைப்படம் ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது இவர் கதிரையில் அமர்ந்தால் இவரை கதிரையிலிருந்து எழுந்து நிற்பதற்கு உதவி செய்கிறார் அமெரிக்க அதிபர் ஏனென்றால் அமெரிக்க அதிபரே இன்று உலகத்தின் கடவுள் என்று இந்த பெண்மணி வர்ணிக்கின்றார் கடவுளாகிய ஏசு ஒருவரை நியமிக்கின்றார் அவரே மன்னன் அந்த மன்னனை வைத்தே உலகத்தின் அனைத்து தீர்மானங்களையும் எடுக்கின்றார் தீமைகளை முடிக்கின்றார் அவ்வாறு நியமிக்கப்பட்ட கடவுளின் மகனாகிய டொனால்ட் ட்ரம்ப் இனி உலகத்தின் கடவுள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதனால் மிகவும் மனம் மகிழ்ந்த டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில காலமாக தனக்கு ஒருவன் ஆணையிட்டிருக்கின்றார் அதன்படியே தான் செயற்படுகின்றேன் என்று சீனாவிற்கு எதிராக வர்த்தக போரை ஆரம்பித்த பொழுது அவர் வெள்ளை மாளிகையில் நின்று பேசிய

உலகத்தில் மிக பெரும் பணக்காரர்களாக இருக்கின்றவர்கள் எல்லோரும் கடவுளினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் அவர்களையே கடவுள் விரும்புகின்றார் என்கின்ற பொருள்பட ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே வருங்காலங்களில் அமெரிக்க அதிபர் ஏறத்தாழ இந்த பெண்மணியினுடைய புத்தியை கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதை அவருடைய உடல் மொழியில் காணக்கூடியதாக இருக்கின்றது தன்னை ஒரு கடவுள் என்று கூறக்கூடிய ஒருவர் கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் மகிழ்வடைந்து இவரை வெள்ளை மாளிகைக்கு உள்ளே அழைத்திருக்கின்றார் இந்த பெண்மணி அமெரிக்க காப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபது நடைபெற இருக்கின்ற அமெரிக்க அதிபர் தேர்தலிலும் நியமிக்கப்பட்ட குழந்தையே அமெரிக்க அதிபர் என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது எவாங்கலிஸ்ட் கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற வாக்காளர்கள் அமெரிக்க அதிபரனுடைய அடிப்படை வாக்காளர்களாக இருக்கின்றார்கள் இந்த வாக்காளர்களுடைய வாக்கு வங்கியை மீட்டெடுக்க இவரை அமெரிக்க அதிபர் பயன்படுத்துவார் என்று கூறப்படுகின்றது ஆனால் சம்பளம் இல்லாமலே இவர் இந்த வேலைக்கு இருப்பதாக கூறப்படுகின்றது இதுபோல இந்த உலகத்தில் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன முன்னர் பழைய தமிழ் இலக்கியங்களில் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று மன்னனை கடவுளாக கருதிய ஒரு காலம் இருந்தது அதுபோல எகிப்தில் மன்னனை கடவுளாக கருதிய மக்களே பிரமிட்டுகளை கட்டியிருந்தார்கள் இவ்வாறான கொள்கை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய நீர்த்து ஒரு பழைய கொள்கையாக இருக்கின்றது இருந்த இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் ஹிட்லரினுடைய ஆலோசகராக இருந்த கொயபெல்ஸ் என்ற பொய்யர் ஒரு பொய்யை பல தடவைகள் சொன்னால் அந்த பொய் மெய்யாகி விடுகின்றது பின்னர் அந்த பொய்யை சிருஷ்டித்தவரே அதை தானே நம்பியும் விடுகின்றார் என்று கூறி ஹிட்லரையும் இந்த உலகத்தையும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் தள்ளி வீழ்த்தினார் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு வரலாற்றில் இத்தகையோர் நாள் எந்தொரு விடிவும் இந்த உலகத்திற்கு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடவுள் என்கின்ற ஒருவன் இந்த உலகத்தை சிருஷ்டி திருந்தால் அவனாலும் இனி இந்த உலகத்தை மாற்ற முடியாது இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச இயக்கம் அவ்வாறு இருக்கின்றது எனவே கடவுளினாலும் இந்த உலகத்தை மாற்ற முடியாது என்கின்ற ஸ்டீபன் ஹவுக்கிங் என்கின்ற விஞ்ஞானியினுடைய கருத்தும் அமெரிக்க அதிபர் அறியாத ஒன்றாக இருப்பதும் வேடிக்கையாகவே இருக்கின்றது இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் புறங்களேன்